வணக்கம். இப்போ என் கையில் இருக்கிற இந்த பழம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிவப்பு மணத்தக்காளி பழங்க. அடுத்து தான் இங்கே இருக்கிறது, இது வந்து கருப்பு மணத்தக்காளி பழங்க. இப்போ இந்த பழத்தினுடைய விலைகள் கேட்டால் உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். இந்த மணத்தக்காளி பழத்தினுடைய விதைகள், 1 கிலோ விதைகள் 8000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதாங்க. நான் வலைதளத்தில் பார்த்துருந்தேன், 1 கிலோ விதையினுடைய 1 கிலோ மணத்தக்காளி பழத்தினுடைய விதைகள் 8000 ரூபாயாம். ஸோ அது எதுக்காக இவ்வளோ விலைகள் விற்கிறாங்க, என்ன காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நம்ம வந்து, அதாவது இந்த மணத்தக்காளி விதைகள் நம்ம காசு கொடுத்து வாங்காமல் எப்படி நம்ம வீட்டில் ஒரு நல்ல தரமான விதைகளை நம்ம எடுக்கலான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க. இந்த பழம் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து புஞ்சு விட்டால் வளர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அது கஷ்டம், வளரும், ஆனால் அந்தளவுக்கு முளைப்பு திறன் இருக்காது. நம்ம சரியான முறையில் இந்த விதைகளை பிரித்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல முளைப்பு திறன் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம டாபிக் வருவோம். அதாவது பொதுவாக மணத்தக்காளி பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழத்தை எடுத்து அப்படியே பறித்து அதை புழிஞ்சு விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முளைக்கும், நான் முளைக்காதுன்னு சொல்லலாம், முளைக்கும், ஆனால் எல்லா விதைகளும் முளைக்காதுங்க. நம்ம சரியான முறையில் நம்ம எப்படி விதைக்கணும்னா, அந்த பழத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து விதைகளை தனியாக ஒரு நல்ல ஒரு பக்குவமாக பிரிக்கணுங்க. ஃபஸ்ட்டு பழத்தை எடுத்துங்க. எடுத்து இப்போ என் கையில் இருக்க பாருங்கள், இந்தமாதிரி அதாவது நல்லா ஃபஸ்ட்டு வந்து பழத்தை வந்து நல்லா பழுத்த பழமாக சூஸ் பண்ணுங்கள். நல்லா பழுத்த பழமாக எடுத்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே சின்ன சின்னதாக விதை இருக்கும். இப்போ இங்கே இதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம், அந்த உள்ளே அந்த விதை இருக்க பாருங்கள். அந்த விதையை நீங்கள் நல்லா கிட்டக்க பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியும், ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் பாருங்கள். மேலே அந்த விதையினுடைய மேலே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த ஜெல்லி என்ன பண்ணணும்னா, நம்ம அப்படியே புரிஞ்சு விட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் சரியாக இருக்காது. இப்போ நம்ம அந்த ஜெல்லி தான் பிரித்து எடுக்கணும். அந்த ஜெல்லி மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நல்ல முளைப்பு திறன் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஜெல்லி எப்படி பிரித்து எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ரெஸ் பண்ண விதையை என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு டப்பாக்குள்ளே தண்ணி பிடிச்சி அந்த விதையை போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு ஒரு துணி, ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த பாத்திரத்து மேலே கட்டி விட்டுங்க. காற்று போகிற மாதிரி இருக்கணும். ஒரு 24 hours நீங்கள் கட்டி விட்டுறீங்கனாலே போதுமானது. அடுத்து 24 மணி நேரம் அந்த டப்பா எடுத்து நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சிருங்க. தனித்தனியாக தண்ணியில் பிரிஞ்சு வந்துடும். நம்ம அதுக்கப்புறமா அந்த விதையை வடிகட்டி காய வைக்கிறேங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். காய வைக்கிறது வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வைங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் நிழலில் உலர்த்தினாலே போதும், விதை வந்து ரெடி ஆகிடும். அதாவது நீங்கள் விதையை சாதாரணமாக புழிஞ்சு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் 24 hours வச்சு நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் புழிஞ்சு எடுத்தால் விதைகள் ஒன்னோட ஒட்டிக்கும். இந்த ஜெல்லி, அந்த ஜெல்லி தன்மை, குழகுழப்பு தன்மை வந்து போகாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுனால விதைகளை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரியுங்க. கடையில் வைக்கிற மாதிரி விதைகள் தனித்தனியாக பிரியும், உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா விதைகளும் தனித்தனியாக விழும், ஒன்றா ஒன்றா விழாது, ஒரே அதாவது ஒட்டிக்கிட்டு விழாது, தனித்தனியாக விதைகள் பிரியும். இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்த விதைகளை நம்ம என்ன பண்ணணும்னா, அழகாக ஒரு சாம்பல் போட்டு வச்சு நம்ம ஒரு டப்பாக்குள்ள போட முடி வச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு வரைக்கும் வச்சு, 1 வருஷம் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தடு. மணத்தக்காளி விதையை இப்படி தாங்க நம்ம சரியான முறையில் பிரிக்கணுமே. நீங்கள் இந்த மாதிரி பிரித்து நீங்கள் விதைச்சி பாருங்கள், முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். சாதாரணமாக புழிச்சி விதைச்சி விட்டு பாருங்கள், 100ல் 20-30% தான் முளைப்பு திறன் இருக்கும். ஆனால் இந்தமாரி வச்சோம்னா 90% வரைக்கும் முளைப்பு திறன் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மணத்தக்காளி கீரனுடைய விதைகள் 8000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் ஒரு வலைதளத்தில் பார்த்தேன், 8000 ரூபாய் விற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு. எனக்கு தெரிஞ்சதுக்கான காரணம் என்னமா இருக்குன்னா, அதாவது இந்த பழத்தை பறித்து இந்த விதைகள் எடுத்துக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. நானே இதை செக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒரு 10 கிராம் கூட ஒரு விதை நமக்கு கிடச்சிருக்காது. அந்த 10 கிராம் வரையும் நம்ம சேகரிக்கிறதுக்கு நிறையா பழங்கள் பறித்தோம். பறித்து அந்த விதைகள் எடுக்கிறது ஒரு சவாலான விஷயமாக இருந்தது. அப்போ 1 கிலோ விதைகள் எடுக்கிறதுக்கு நமக்கு எத்தனை கிலோ பழம் தேவைப்படும் சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ பழம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 கிலோவாச்சும் தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டர் கனண்டு இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அப்போ எவ்வளோ விதைகள் தேவைப்படும் சொல்லிட்டு எவ்வளோ கிலோ கணக்கில் கொள்முதல் நம்ம இந்த பழங்கள் நமக்கு எடுக்க வேண்டியதாக சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். மற்றபடி இந்த விலைகள் 8000 ரூபாய்க்கு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் விதைகளை நீங்களே எடுங்க. நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோ பற்றி நான் உங்களை சந்திக்கிறேன்.